இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமரின் தீபாவளி வாழ்த்து. இனம் மதம் வேறுபாடு இன்றி நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தீப திருநாளை கொண்டாடி பிரதமர் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இன்று கொண்டாடவிருக்கும் தீபாவளி பெருநாளை முன்னிட்டு அனைத்து இந்துக்களுக்கும் அரசு மற்றும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தமது தீபாவளி வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைத்து அரசு தரப்பினருக்கும் மக்களுக்கும் தீபாவளி பெருநாளை கொண்டாடவிருக்கும் இந்துக்களுக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீப திருநாள் வாழ்த்துக்கள். இருளில் இருந்து தூய ஒளி மற்றும் உண்மையை கூறும் வரலாற்றை இது எடுத்துரைக்கின்றது. அதனை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் என்று அவர் கூறினார். இதனிடையே இருளை நீக்கிய ஒளியை ஏற்றி தீமையை அகற்றி நன்மையை உண்டாக்கும் தீப திருநாளை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுமாறு பிரதமர் தனது முகநூல் பதிவிலும் குறிப்பிட்டிருந்தார். அனைத்து இன மக்களும் மரியாதை மற்றும் புரிதல் மனப்பான்மையுடன் கலாச்சாரம் நிறைந்த சமூகமாக வாழ வேண்டும் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். சகோதரா சகோதரி, இன்னைய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். மகிப்பா seluruh jentera kerajaan dan rakyat saya ucapkan kepada semua penganut Hindu di Malaysia selamat menyambut hari kebesaran Deepavali. Hari ini menanda dari sudut sejarahnya dan pengajaran ialah kemenangan dari kezaliman, kegelapan kepada cahaya, kebenaran dan keadilan. Mudah-mudahan kita sambut dengan meriah di kalangan rakyat Malaysia dari berbagai kaum, berbagai agama sama-sama sambut kemeriahan dan kegembiraan. Terima kasih. Nandri. Mitra மற்றும் இந்திய தலைவர்களுடன் பிரதமர் சிறப்பு சந்திப்பு. நாடு தழுவிய அளவிலான இந்தியர்களின் வளர்ச்சி மற்றும் அவர்களுக்கான மேம்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசிக்கும் வகையில் இந்திய உருமாற்ற பிரிவு மித்ரா மற்றும் இந்திய சமூகத்தை பிரதிநிதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருடன் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஒரு சிறப்பு சந்திப்பு கூட்டத்தை நடத்தினர். மித்ரா மூலம் நாட்டில் உள்ள இந்தியர்களை மேம்படுத்துவதற்கான வியூக முயற்சிகளை தொடர்ந்து வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி கொண்டுள்ளதையும் அச்சந்திப்பின் மூலமாக பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய சமூகத்தின் வணிக நிதி உதவி உட்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் அண்மையில் தாம் தாக்கல் செய்திருந்த 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தாம் அறிவித்த நிதி ஒதுக்கீடு இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த நிதி ஒதுக்கீடு அதன் இலக்குகளை அடையும் வகையில் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் மேற்பார்வையில் உருமாற்ற திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்பாடுகளை அதிகரிக்குமாறு அவர் அமைச்சுக்கு உத்தரவிட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். உயர்கல்வி கூட மாணவர்களுக்கான 100 ரிங்கெட் புத்தக பற்றுச்சீட்டை பெற விண்ணப்பிக்கலாம். நேற்று தொடங்கி டிசம்பர் 31 வரை உயர்கல்வி கூட மாணவர்கள் 100 ரிங்கெட் மதிப்புள்ள 2ம் கட்ட புத்தக பற்றுச்சீட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கான விண்ணப்பம் நேற்று காலை 10 மணிக்கு தொடங்கி திறக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்தது. அனைத்து உயர்கல்வி கூட மாணவர்களும் தனது புத்தக பற்றுச்சீட்டை மைசிஸ்வா பிளேஸ் என்ற அகப்பக்கத்தில் விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளலாம் என்று உயர்கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இவ்வாண்டு மார்ச் 31 வரையில் உயர்கல்வி அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இலக்கவியல் முறையில் புத்தக பற்றுச்சீட்டைகள் வழங்கி வரும் நிலையில் இந்த 2ம் கட்ட முயற்சியில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பயன்பெறுவர். இதனிடையே புத்தக பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் தகுதி முறையை மைசிஸ்வா பிளேஸ் அகப்பக்கத்தில் சரிபார்த்த பிறகு அதற்கான KOD வழங்கப்படும். மைஸ்கில்ஸ் மாணவர்களுடன் ஒற்றுமை மற்றும் கலாச்சார தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தது மேக்ஸிஸ். தீபாவளி பெருநாளை முன்னிட்டு உலுஸ்லாங்கூர் கழுபாங்கில் உள்ள மைஸ்கில்ஸ் அறவாரியத்தில் 165க்கும் மேற்பட்ட மாணவர்களை மேக்ஸிஸ் தொலைத்தொடர்பு நிறுவனம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தீப திருநாளின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையின் கொண்டாட்டத்தில் மேக்ஸிஸ் பணியாளர்களும் இணைந்திருந்தனர். சவாலான கோலங்களை போடுவது முதல் பாரம்பரிய தீபாவளி உணவுகள் மற்றும் முறுக்கு போன்ற பலகாரங்கள் வரை பங்கேற்பாளர்கள் தீபாவளியின் பாரம்பரியங்களை உணர்த்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர்.
மேலும் தோட்டக்கலை பட்டறையின் மூலமாக நிலையான நடைமுறைகளை மாணவர்களும் அறிந்து கொண்டதுடன் அங்கு அவர்கள் வளாகத்தை அலங்கரிக்க மலர்களையும் நட்டு வைத்தனர். உதவி தேவைப்படும் சமூகத்திற்கு அதை வழங்கும் உணர்வாக அந்த அறவாரியத்திற்கு தேவையான சமையலறை உபகரணங்கள் மற்றும் மாணவர்களுக்கான பள்ளி பொருட்களை மேக்சிஸ் நிறுவனம் வழங்கியிருந்தது. கல்வி கேள்விகளில் பின்தங்கிய மாணவர்களின் எதிர்காலமும் சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொழில்துறை கல்வி மற்றும் முழுமையான வளர்ச்சி திட்டங்கள் வாயிலாக தன்னார்வ முறையில் சேவையாற்றி வரும் மைஸ்கல்ஸ் அறவாரியம் லாபமற்ற ஓர் அமைப்பாகும். இவ்வாண்டு தீபாவளி கொண்டாட்டத்தில் மைஸ்கில்ஸ் அறவாரியம் மாணவர்களுடன் அர்த்தமுள்ள நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அதன் தலைமை விவகார அதிகாரி மரியம் பி வி பாட்சா தெரிவித்தார். நஜிப்புக்கு எதிரான 1MDB வழக்கு விசாரணை தற்காப்பு வாதம் புரிய உத்தரவு. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக் எதிர்நோக்கியிருக்கும் ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் 1MDBக்கு சொந்தமான 230 கோடி ரிங்கிட் நிதி மோசடி தொடர்பான 25 குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தற்காப்பு வாதம் புரிய அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தம் மீது சுமத்தப்பட்ட 25 குற்றச்சாட்டுகளில் 4 குற்றச்சாட்டுகள் தமது பதவியை பயன்படுத்தி 230 கோடி ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாகவும் இதர 21 குற்றச்சாட்டுகள் அதே தொகையை உட்படுத்தி கள்ளப்பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டது. அரசு தரப்பு வழக்கின் முடிவில் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் முதன்மையான வழக்கை அரசு தரப்பு வெற்றிகரமாக நிரூபித்ததை உறுதி செய்ததை அறிந்த பின்னர் நீதிபதி டாக்டர் காலின் லாரன்ஸ் செக்வாரா அத்தீர்ப்பை வாசித்தார். மேலும் அவ் அனைத்து குற்றங்களும் ஏற்புடையவை என்பதோடு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவை சரியாக உள்ளதாகவும் நீதிமன்றம் கண்டறிந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு பொது அமைப்பின் அதிகாரி என்பது 4 குற்றச்சாட்டுகளுக்கும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதுடன் ஓர் அதிகாரியின் பதவியை பயன்படுத்தி தமக்கான நன்மைகளை பெறுவது தொடர்பில் இக்குற்றம் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கோடி காட்டினார். அதே வேளையில் கள்ளப்பண பரிமாற்றம் தொடர்பிலான 21 குற்றச்சாட்டுகள் 2001 பண மோசடி தடுப்பு பயங்கரவாத எதிர்ப்பு நிதியுதவி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருவாய் சட்டம் ஆகியவற்றின் கீழ் செக்ஷன் 4 உட்பிரிவு 1 மற்றும் உட்பிரிவு ஏவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி காலின் தெரிவித்தார். சமுதாயத்தின் பாரம்பரிய கிராமங்களின் எண்ணிக்கையை KPKT அமைச்சு கண்டறிந்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள இந்திய சமுதாயத்தின் பாரம்பரிய கிராமங்கள் தொடர்பான விவகாரங்களை திட்டமிடுவதற்கு வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு அதன் எண்ணிக்கையை கண்டறிந்துள்ளது. அந்த விவகாரங்களை இறுதி செய்வதற்கு முன்னதாக அது குறித்த முழு தகவல்கள் நவம்பர் மாதம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதன் அமைச்சர் காங்கூர்மே கூறினார். பேராக்கில் இதுவரை 7 இந்திய சமுதாயத்தின் பாரம்பரிய கிராமங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் 7 எஞ்சிய கிராமங்கள் PVT-யின் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கார்மிங் தெரிவித்தார். மாநில அரசுகளின் உண்மையான எண்ணிக்கையை நான் இன்னும் காத்திருக்கிறேன். பேராக்கில் எனக்கு தெரியும், பேராக்கில் 7 கிராமங்கள் உள்ளன. அவை ஏற்கனவே MMK-வால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 7 கிராமங்கள் PVT பகுதிக்குள் அமைந்துள்ளன. ஆனால் அவை இன்னும் இந்திய கிராமங்களாக அடையாளம் காணப்படவில்லை. ஆனால் நாடு முழுவதும் சுமார் 50 முதல் 70 வரை மட்டுமே இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார் அவர். குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 100 பேர் பலி. குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தபட்சம் 100 பேர் கொல்லப்பட்டனர். காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் அதன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதால் உயிர் பிழைத்தவர்களை மீட்பதற்கு மீட்பு குழுக்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக காசாவின் பொது பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன மீட்பு குழுவும் சிக்கிக்கொண்ட குடும்ப உறுப்பினர்களும் வடக்கு காசாவில் உள்ள பிட் லாஹியாவில் அழைக்கப்பட்ட 5 மாடி குடியிருப்புகளின் முற்றத்தில் ஒன்று கூடினர். பிட் ஹாலியாவில் உள்ள அபு நசர் குடும்பத்தின் நிகழ்ந்த படுகொலையை தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட இடிபாடுகளுக்கு அடியில் குறைந்தது 40 பேர் சிக்கி இன்னும் காணவில்லை என்று காசாவின் பொது பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். தாக்குதல் குறித்த அறிக்கைகளை தமது தரப்பு ஆராய்ந்து வருவதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் அதிக அளவிலான சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளது மிகவும் கொடுமையானது என இஸ்ரேலின் முக்கிய பங்காளியும் ஆதரவளிக்கும் நாடாகிய அமெரிக்கா விவரித்துள்ளது. காசா மற்றும் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுடனும் இணைந்து செயல்படும் ஐக்கிய நாடுகளின் முக்கிய உதவி நிறுவனமான UNRWA-வை தடை செய்ய இஸ்ரேல் நாடாளுமன்றம் வாக்களித்ததை தொடர்ந்து அனைத்துலக அளவில் கடும் விமர்சனத்திற்கு இஸ்ரேல் ஆளாகிய நிலையில்
இத்தகைய குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன.